பிரைஸ்லான் யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 24:7. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். வாக்குத்தத்தங்களை சொல்லி சுதந்தரித்து உறுதிப்படுத்தி எலியேசரை அனுப்பி வைக்கிற ஆபிரகாம், எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா. அந்த வசனத்தை இங்கே அழகாக வாசி பாருங்கள், எப்படி ஆரம்பிக்கிறார் ஆபிரகாம். என்னை என் தகப்பனுடைய வீட்டில் இனத்தரன் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தவரும், என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர், மகனே உன்னை அழைத்தவர், மகளே உன்னை அழைத்தவர், உன் சந்ததி தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவரும் ஆகிய உனக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர், உன்னை அழைத்தவர், உனக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே இருந்து ஒரு என் குமாரனை உன் பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு உண்டாக அனுப்புவார். மூணாவது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான், God will send an angel. Today, God will send an angel. உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அழைத்த தேவனை உறுதிப்படுத்துங்கள், தந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துங்கள். அழைத்தவர் இயேசுதானே, உன்னை பேர் சொல்லி அழைத்தார்ல மகனே மகளே, அழைத்தவர் உறுதிப்படுத்துங்க, வாக்கு தத்தத்தை சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்க, சொல்ல செய்ய போகிற காரியத்தையும் உறுதிப்படுத்துங்க. சொன்னவர் செய்து முடிப்பார், உங்களுக்கென்று ஒரு தூதனை அனுப்புவார். அன்றைக்கு ஐசக்குக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு தூதனை அனுப்பி கொண்டு வர வேண்டிய மனவாட்டியாக இருக்கிற ரெபெக்காலை கொண்டு வந்தது போல் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்பி உங்களுக்கு வர வேண்டிய எந்தெந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ கர்த்தரை கொண்டு வந்து கொடுக்கிற நாளாக நாள் மாறட்டும். வானம் திறக்கப்படட்டும். டேக் திஸ் ப்ரொஃபட்டிக் வேர்ட், அப்படியே நடக்கட்டும். இயேசு நாமத்தினாலே ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.